உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சரி, சுந்தரிக்கு எப்படி பொழுது போகுது? இங்க பொழுதே போகலத்தா. அது எங்க பொழுது கிடைக்குது? காத்தால எழுந்து கிளாஸுக்கு ஓடிப்படும், அது முடிஞ்ச உடனே அப்பாலிக்கா ஆபீஸுக்கு ஓடிப்படும், ஆபீஸ முடிச்சுட்டு அப்பாலிக்கா அந்த அம்மாவை கண்டுக்கிறதுக்கு போயிடுது. சாயங்காலம் தான் வீட்டுக்கே வரும். எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து நான் ஒரு டம்ளர் காபி கொடுப்பேன், குடிச்சிட்டு மேல போய் திரும்பவும் துண்டாலோ துணிலையோ தெரியல அப்படியே படுத்து தூங்கிடுவான். ஐயோ, நான் ஒரு ஒரு நாளைக்கு கேப்பேன், இல்லக்கா எனக்கு ஒண்ணியும் வானா, நானே செஞ்சு சாப்பிடறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். சனி ஞாயிறுல என்ன பண்ணுவா? அதான் அந்த அம்மா கீத அத்த பாக்க போடுவான். ஓஹோ, அப்போ எப்ப மாப்பிள வருவாரு? மாப்பிளையோடு வெளியில போறது, உக்காந்து பேசுறதெல்லாம் எப்ப பண்றது? அது வருவார் அப்பப்போ, அவங்க பேசிப்பாங்க. எப்ப பேசுவாங்க? காலையில போனா சாயந்தரம் தான் வருவான்னு சொல்ற. வாரம் முச்சூடும், காலையில போய் சாயந்தரம் தான் வரா. வந்த உடனே டயர்டாயி படுத்துடுறா. சனி ஞாயிறும் அந்த அம்மாவை பார்க்கணும்னு போயிடுறாங்கிற. சரி, எப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்கார்ந்து பேசுவாங்க? அது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரியா நடந்துப்பாங்க பெரியம்மா? சின்ன ஜிர்சுங்க, அதெல்லாம் நாசுக்கா பேசுறப்ப பேசிப்பாங்க. அப்புறம் ஜானகி, பையன் எப்படி? எப்படின்னா? அதே உள்ளூர்காரினி, உனக்குதேன் தெரியும். என்னதான் சொந்தமா இருந்தாலும் அசலூர்காரக நாங்க, எங்களால அவ்வளவா தெரிஞ்சுக்க முடியாது. இல்ல, அது வந்து இல்ல, பழக்க வழக்கங்க, கெட்ட பழக்கம், சென்னையில எல்லாம் இது ரொம்ப சாதாரணங்கிற மாட்டுக்கு சொல்லுவாங்களே. அப்படி இப்படி மாப்பிள்ளைக்கு பழக்கம், அந்த மாதிரி பழக்கம் ஏதாவது இருக்கா? நான் இது வரைக்கும் அப்படி எதுவும் பார்க்கல பெரியம்மா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பெரியம்மா கொஞ்சம் இரு, போன் அடிச்சுக்குது, யாரு என்ன பாத்து போ. சுந்தரி, ஹலோ. ஒரு முக்கியமான விஷயம்க்கா. என்னடி அந்த தண்ணி கேன் போடுறவன், நானும் அவங்களும் இருக்கிற போட்டோ எடுத்து மல்லிகாமாவுக்கு அனுப்பிட்டாங்கக்கா. அந்த போட்டோ சரியா வரல, எப்படியும் அடுத்த போட்டோ அனுப்புவான்னு நினைக்கிறேன். அக்கா ஏதாவது பண்ணுங்கக்கா, அந்த போட்டோவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்கக்கா. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. சரிக்கா. அம்மா திமுற அவனுக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி மேல வந்து இவ்ளோ திட்டு வேலை பாத்துக்கிறானா? ஹே கலெக்டர்மா, என்ன மம்மிய பார்த்து பேசிட்டியா? ஆமா, மம்மி டேப்லெட் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க மேடம். சரி, உன்னால எப்படி இவ்ளோ தைரியமா நிம்மதியா இருக்க முடியுது? நீ இருக்கல்ல என் கவசத்தோட பாதுகாப்பா.
என்ன ஏதாவது பண்ணணும்னா என் கவசத்தை உடைக்கணும். என் கவசம்தான் அணு. நீ அந்த கவசம் உடையாம பாத்துக்கிற கேடையும். நீ ஒரு பாகுபலி கட்டப்பா மாதிரி சூழ்நிலை கைதி சுந்தரி. இங்கேரு, நானும் மேடம்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா எல்லாரும் அப்படி இல்ல. உன் மாமியாரு சுத்தி வல விரிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பழனிக்குமாரு, ஒரு பக்கம் ராமசுப்பு, ஒரு பக்கம் முருகன் மாமா, ஒரு பக்கம் சுதா, ஒரு பக்கம் தண்ணிக்கேன் போடுறவன், ஒரு பக்கம் நான். தண்ணிக்கேன் போடுறவனா? இங்க போடுறவன் தான் என் வீட்டுக்கும் போடுறான். அவன் என் வீட்டுல இருக்கிற நம்ம ஜோடி போட்டோவ அவன் பார்த்துட்டான். எனக்கு பத்து ஏறிதாண்டி கேட்டியா? எனக்கு இல்ல. இப்ப உனக்குதான் மண்டை சூடாகி மொத்தமா எரிய போகுது. நீ டென்ஷன் ஏத்திக்கோ, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். உன் கவசத்தை வச்சு காப்பாத்திக்கிறது உன் திறமை. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேப்பர் இல்லாம நீ வண்டி ஓட்டுறத பார்த்தேன், தொலைச்சு கட்டிடுவேன். ஐயோ சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சாரி சார். கிளம்பு கிளம்பு. யோ, குடிச்சு விடியா. ஓ, தேங்க்ஸ் சார். ஷோ, ஃபோன் வேறு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்களே. எத்தனை கஸ்டமர் கால் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே. ஹலோ. என்னடா உனக்கு என்ன திமிர் ஏறிக்கிச்சா? ஹலோ, யார் பேசுறீங்க? ஓ, என் நம்பரே இல்லாம கிரியா நீ. உனக்கு அம்மா தூரத்துக்கு திமிர் ஏறி போச்சு இல்ல? ஹலோ, யாருங்க நீங்க? டேய், இம்மா பேசினு இருக்கிறேன். உனக்கு இந்த ஜானகி வாய்ஸ கண்டுபிடிக்க முடியாம ஆறாருன்னு கேட்டுக்கிற. ஐயோ ஜானகி அக்கா, நீங்களா? நானே தாண்டா. ஆமா, நீ எங்க இருக்கிற இப்போ? ஊடு பூந்து போட்டாவா எடுக்கிற போட்டாவா? இதோ போல் ஸ்டேஷனுக்கு இப்ப போறேன். வீட்டுல ஆள் இல்லாத போது வீட்டுக்குள்ள பூந்து ஆபாசமா போட்டா எட்டன்னு புகார் குடுக்கறேன் பாரு. ஆபாச போட்டோவா? நான் செவுத்துல மாட்டியிருந்த கல்யாண போட்டோ தானே எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுரா. நீ எல்லா போட்டோவும் இப்ப உடனே டெலிட் பண்ணணும். பண்ணிடுறேன்க்கா, இப்பவே பண்ணிடுறேன்க்கா. அக்கா, போலீஸ்க்குலாம் போகாதீங்கக்கா. சரி சரி, அழகா நீ முதல்ல வீட்டுக்கு வா. யார் போட்டா கேட்டாலும் நீ பேசவே பேசக்கூடாது, சரிதானே? சரிக்கா. உடனே வீட்டுக்கு வா. யா, முன்னாடியே நீ டெலிட் பண்ணணும். ரெண்டு நிமிஷத்துல நீங்க வரல அப்பாலிக்கா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். ஐயோ, வரக்கா வரக்கா, கிளம்பி இப்பவே வரேன்க்கா. வாடா. இன்னும் இது எவனையுமே நம்பி வீட்டுக்குள்ள விட முடியாது போலகுத. தேவையில்லாம வெறுப்பதி பாத்துட்டு வச்சுக்கோ. அடிச்சு மண்டைகள்லாம் திறந்து விட்டுருவோம் பாத்துக்க.
டேய் இங்கடா டேய் குரங்கு ஐயோ எம்புடி சவுண்ட் வச்சு கேக்குறான் தெரியலையே நான் இம்புடு கத்து கத்துறேன் எதுவுமே கேட்காத மாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கியா உனக்கு வர வர திமிரி ஏறி போச்சு உன் எல்லாம் என்ன என்ன வந்துச்சு வரவே கார்த்திக் வரான்ற அப்பதான் ஊ சொல்றியா ஊ சொல்றியா உனக்கு பாட்டு பாடிட்டு இருக்க ஏனே நான் வந்த என்ன வரட்டே என்னனே நீ ஓடி போய் நிப்பாட்ட வேண்டியதானே ஆமால அந்த பதட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம உன்ன கூட்டம் பத்தியா என்ன சொல்லணும்டா சரினே சரினே விண்ணே வருத்தப்படாதனே ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பே போன் டைம் ஆச்சுல அதுக்கு நாம ஒன்னு பண்ணுமா லஞ்ச் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணுமா கொட்டிட்டு வந்துடலான்ற என்ன பத்தி உனக்கு தெரியாது என்ன சார் பண்ணுவீங்க ஓடி புடி பாக்கலாம் வர்றங்க பையா பாடி இங்கதான ஒரு சொத்துக்கு வா லூஸ் தேவமணி நீ வேற யார் வீட்டுல நெஞ்சில எம்மா தைரியம் இருக்கணும் அம்மா தைரியத்தை வச்சுக்கின்னு நீ இன்னத்துக்கு இந்த ஏரியால இருக்கிற நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோத்தை எட்டன்னு வச்சுக்கா அத்தோட தைரியமா வந்து குபுக்குன்னு வெளியே ஊந்துரும் என்னன்ற ஐயோ அக்கா இனிமே நான் பண்ண மாட்டேக்கா தெரியாம பண்ணிட்டேக்கா என்ன தெரியாம பண்ணீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுதானே பண்ணிருக்கிற இல்லக்கா கேட்டாங்கன்னு கேப்பாங்கடா ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்த கேப்பாங்க இந்த போட்டோவை எடுக்கிறதுக்கு முன்ன நீ என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு சுந்தரியாண்ட கேட்டிருக்கணும் இல்லையா என்னாண்ட வந்து அக்கா இந்த மாதிரி கேக்குறாங்க எடுத்துக்கலாமா குடுக்கலாமா நீ கேட்டுக்கணுமா இல்லையாடா உன்னை வீட்டுக்குள்ள நுழைய விட்டான்றதுக்காக அடுத்த வீட்டு ரகசியத்தெல்லாம் எடுத்து நீ வேலை பேசினு இருப்பியாடா பேமானி ஐயோ ஐயோ வேலைதான் பேசலக்கா நீ பேசிருப்படா நீ பேசிருப்ப இல்லக்கா அப்படிலாம் இல்லக்கா வேலை பேசாம ஓசில ஒரு வீட்டுக்குள்ள பூந்து போட்டோ எடுத்துருக்கேன்னா இத்த நம்புற மாதிரி இருக்குதா நிஜமா அப்படி இல்லக்கா அப்புறம் என்ன சத்தானா இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமான வார்னிங் எனக்கு ஒரு தப்பா சொல்லி மன்னிச்சு விடுறதுதான் பழக்கம் ரெண்டாவது தப்பா மன்னிச்சு விடுறதுக்கு நீ உசுரோட இருக்க மாட்டேன் போட அக்கா போட போ மேடம்
எழுந்திருச்சு ஃப்ரூட் சாப்பிடுங்க, வாங்க மெதுவா. பாத்து கால் ரொம்ப வலிக்குதா மேடம்? ஆமா கலெக்டர்மா, காலு இடுப்பு எல்லாமே ரொம்ப வலிக்குது. நான் அப்பதான் கிட்ட கேட்டேன் மேடம், சாதாரணமா வலி 5 மாசத்துக்கு மேலதான் ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வாந்தி மயக்கம்தான் படுத்துண்டு சொன்னாங்க. உங்களுக்கு என்னடாண்டா இப்பவே வலிக்குதுங்கிறீங்க, அப்புறம் போக போக ரொம்ப வலிக்குமோ என்னமோன்னு தெரியலையே. பரவாயில்ல கலெக்டர்மா, எவ்வளவு வலிச்சாலும் நான் தாங்கிப்பேன். என்ன எல்லாரும் எப்படி பாத்துக்கிறீங்க? நீங்க எல்லாரும் கூட இருக்கும்போது நான் ஈஸியா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவேன். இன்னைக்கு பார்த்தல கார்த்திக் எவ்வளவு பொறுமையா என் காலை ஸ்க்ரப் பண்ணாரு. கார்த்திக் என்ன எப்படி பாத்துக்கிறாரு இல்ல? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ கலெக்டர்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, முதல்ல அவர் லவ வேண்டான்னு சொல்லிட்டேன், அப்புறம் தான் நான் ஓகே சொன்னேன். ஆமா, அந்த கேப்ல அவர் யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தாருன்னா என் லைஃப் அவ்வளவுதான். நான் இவ்வளவு ஹாப்பியா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன் மேடம். ஒருவேளை அந்த கேப்ல சாரி யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா கூட உங்க லைஃப் நல்லாத ஹாப்பியா தான் இருக்கும். எப்படி சொல்ற? ஏன்னா நீங்க கடவுளோட செல்ல பிள்ளை. இதேதான் என் ஆசிரமத்திலயும் சொல்லுவாங்க, நான் பிறந்த உடனே நான் வாழணும்னு. என் அம்மா இறந்துட்டாங்க, என் அப்பா என்ன ஆசிரமத்துல விட்டுட்டாரு. சில சமயம் நானும் என் குழந்தைய அப்படி அனாதைய விட்டுட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்கு. பேசாதீங்க மேடம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இப்பதானே சொன்னீங்க நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கும் போது இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவீங்க. இப்படி உடனே கலங்கினா எப்படி மேடம்? பாருங்க எப்படி பெரிய பிரச்சனை என் லைஃப்ல நடந்துச்சு, ஆனா அதையும் தாண்டி நான் உங்ககிட்ட வரலையா, உங்க கூட இருக்கலையா மேடம். அந்த ஆத்தா உங்களை கைவிட மாட்டேன் மேடம். அந்த ஆத்தா என்ன கைவிடுறாலோ விடலையோ, ஆனா நீ என்னைக்கும் என்னை கைவிட மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஏதாவது ஆனா கூட என் குழந்தைக்கு அம்மாவா நீ இருக்கியே, எனக்கு அது போதும். நீ ஏன் அழற மேடம்? ப்ளீஸ் மேடம், இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க மேடம், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்களும் உங்க குழந்தையும் ஆரோக்கியமா இருப்பீங்க, அதுக்கு தானே இந்த வரதெல்லாம். இனிமே இப்படி பேசாதீங்க மேடம். சரி நான் பேச மாட்டேன், சாரி. நீ அழாத, நீங்க நல்ல விதமா பேசுனா நான் ஏன் அழறேன்? சாப்பிடுங்க மேடம். நல்லா சாப்பிடுங்க மேடம், எல்லாம் சாப்பிடுங்க. Thank you.
சார், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணுங்க சார். சரியா? உக்காரியா? என்ன எடுத்த உடனே வாயா போயாங்கிறான். அப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கான் போல் இருக்கு. ராமசுபு, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி எஸ்கேப் ஆயிரு. எனக்கு சுந்தரி ஏரியால தண்ணி கேன் போடுறவனோட அட்ரஸ் வேணும். எதுக்குங்க சார்? நம்ம வீட்டுக்கு கேன் போடவா? அதுக்கு எதுக்கு சார் அந்த சுந்தரி வீட்டுக்கு கேன் போடுறவனோட நம்பர் வேணும்? என் ஏரியா பையனோட அட்ரஸ் தரணுங்க சார். தண்ணி செம டேஸ்டா இருக்குமுங்க, சிறுவாணி தண்ணிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு அந்த பையன் அட்ரஸ் தான் வேணும். என்னங்க சார் தண்ணி கேனுக்கெல்லாம் அடம் பிடிக்கிறீங்க? நான் வேணா அந்த பையன்கிட்ட 10 ரூபா கம்மி பண்ணி போட சொல்றேனுங்க. யோ, அறிவில்ல உனக்கு? தண்ணி கேன் போடுறவனோட அட்ரஸ கேட்டா சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க. உளறிட்டு இருக்கா? நான் சொன்னதை மட்டும் செய். போய் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் நம்பர், அட்ரஸ், அவன் வேலை செய்யற ஏஜென்சியோட அட்ரஸ் எல்லாமே வேணும்.